தமிழகத்தின் தென்கிழக்கு மூலையில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய கிராமங்களை உள்ளடக்கியது. இதிகாச காலங்களில் இருந்து பேசப்பட்டு வரும் ராமேஸ்வரம் தீவு ராமநாதபுரம் மாவட்டத்தில்தான் உள்ளது. இதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் பெரும்பான்மையான மக்கள் மீன்பிடி தொழிலிலும் பனைத்தொழிலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பனை புலோக கற்பக விருட்சம் என்று கொண்டாடப்படுகிறது. இது பயிரிடப்படுவதில்லை, இயற்கையாகவே வளர்ந்து பெருகுகிறது. பனைமரங்களின் வயது மனிதனின் சராசரி வயதை விட அதிகமானது. பனை நுனியிலிருந்து நிலத்தின் கீழுள்ள வேர் வரை பயன் தரக்கூடியது. புராண காலங்களில் தேவலோகத்து மரம் என்று பனையை குறிப்பிடுகின்றனர். பனைத்தொழில் மிகுந்த சிரமமானது. மனித சக்தி முழுவதையும் வெளிக்கொண்டு வந்து பனையேற வேண்டும். பனையேறும்போது மரத்தின் மேலே இருக்கும் கருக்குகள் பனையேறிகளின் கைகளில் ரணங்களை உருவாக்கும், அதிக வலியை ஏற்படுத்தும். மிகுந்த பயிற்சி உள்ளவர்கள் மட்டுமே பனையேற முடியும். ராமநாதபுரத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடைப்பட்டது ரகுநாதபுரம். இதன் கிழக்கில் அமைந்திருக்கிறது வெள்ளரி ஓடை என்ற சிறிய கிராமம். இங்குதான் தன் குடும்பத்துடன் வாழ்கிறார் முருகாண்டி. முருகாண்டி பார்வையற்ற மனிதர், பனையேறி. வாழ்க்கை பல வினோதங்களையும் புதிர்களையும் உள்ளடக்கியது. ஒரு ஒற்றை பறவை தன் கதையை தானே எழுதிச் செல்வதை போல் முருகாண்டியும். ஒரு மணிக்கு ஒரு மணி எதிர் ஒளி ஒளித்திட ஓங்காரம் நீ காணும் சங்கீதம் இசைத்திட பால்வடியும் பூமுகத்தில் யானை உருவம் அதில் வண்ண மயில் குழந்தை குழந்தை வடிவம் குழந்தை வடியும் பால்வடியும் பருவம் ஒரு மணிக்கு ஒரு மணி எதிர் ஒளி ஒளித்திட ஓங்காரம் நீ காணும் சங்கீதம் இசைத்திட பால்வடியும் பூமுகத்தில் யானை உருவம் வண்ணமயில் குழந்தை வடியும்.